ஹாய் வியூவர்ஸ், நினைத்தாலே நீங்க தெரியல நீக்கே பேசுறது அப்படின்னு பாக்குறாங்க. சமீர் ஒரு இன்டர்வியூ தலைமை நினைச்சு கவலையா இருக்கும் போது முகேஷ் பார்த்து வந்து சொன்னது என்னன்னு சொல்றாங்க, சமீர் நீ இன்னும் கிளம்பலையா, நீ நித்யா வந்து ஊட்டிக்கு வந்து அனுப்பி போறதுக்கு இன்னும் தயாராகாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். சமீர் வந்து ரொம்ப கோபம் வந்து முகேஷ் பார்த்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் எப்படி தான் வந்து நித்யா வந்து ஊட்டி கூட்டிட்டு போவோம் அனுப்பிட்டு அவரோட தலைமுறை பார்த்துல என்னெல்லாம் வந்து நித்யா வந்து அனுமதி கூட்டிட்டு போக முடியாது சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்போ முகேஷ் பார்த்து வந்து சமீர் என்ன சொல்றேன்னா, சரி அப்போ வந்து நாங்க வந்து ஊட்டிக்கு போறோம், அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணிடுறேன், இப்பவே அந்த ரெண்டு ஃப்ளைட் டிக்கெட் வந்து இப்போ கேன்சல் பண்ணுறோம், ஏன்னா நீயும் நித்யா வந்து ஊட்டி போக மாட்டீங்கன்னு அனுப்பிட்டு எதுனா வேஸ்டா பணம் போறோம், இப்போ போயிட்டு நாங்க கேன்சல் பண்ணிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு முகேஷ் பார்த்து வந்து சமீர் சொல்லும்போது சமீர் வந்து எதுவுமே பேசாம அந்த இடத்துல கிளம்புறாரு. அப்போ நம்ம முகேஷ் பார்த்து வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீ வேணா பாரு பாருட்டு கண்டிப்பா வந்து நித்யா வந்து இவன் அனுப்பி கொடுத்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கேஷுவலா ரொம்ப சிரிச்சுட்டே சொல்றாரு. நித்யா பாத்ரூம்ல வந்து அழுது இருக்காங்க, தன்னுடைய பெரியமா சொன்னது நினைச்சு அவங்க வந்து அழுது இருக்கும் போது பிரீத்தி வந்து நித்யா என்ன சொல்றாங்கன்னா, நித்யா அழக நித்யா நீ வெளியே வா பாத்ரூம்ல வந்து சொல்றாங்க. அப்போ அர்ஜுனும் ஜோகியும் வந்து நித்யா பாக்குறதுக்காக நித்யாவோட ரூமுக்கு வராங்க, நித்யா வந்து கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும் போது நித்யா பாத்ரூம் வந்து வெளியே வந்து தன்னுடைய அண்ணன் அர்ஜுன் வந்து கட்டி முடிச்சு அழறாங்க. அப்போ அர்ஜுனும் ஜோகியும் வந்து நித்யா கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, நித்யா உன்னுடைய கல்யாணத்துக்கு வராம போனதுக்கு என்ன காரணம்னா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா உண்மையும் நித்யா கிட்ட வந்து சொல்றாங்க. என்னுடைய கல்யாணத்துக்கு வராம போனதுக்கு காரணமே பெரியமாவும் பெரியப்பாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாமே சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பும்போது ஜூலி பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுடைய காதல ரொம்ப ரகசியமா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நித்யா என்ஜாய் தான் அனிமன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரகசியமா அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து பிரீத்தியோட காதல வந்து விழுதுங்க. அப்படி விழும்போது பிரீத்தி பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை கேட்டுட்டு அவங்க வந்து ரொம்ப வந்து ரொம்ப கியூட்டா சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பை வந்து பார்க்க மிஸ் பண்ணாம பாருங்க. ரோகனுடைய அப்பா வந்து ரொம்ப கோபம் வந்து தமிழோட அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இப்படி நீ கிளம்பு உங்களுடைய வீட்டுக்கு போகலாம்னு சொல்லும்போது தமிழோட அம்மா வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அவர் வந்து சமாதானம் பண்ற முயற்சி செய்யும் போது ரோகனுடைய அப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப கோபம் வந்து தமிழோட அம்மா வந்து தள்ளிவிட்டாங்க. தள்ளிவிடும்போது தமிழ் பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மா வந்து தாங்கி வைக்கிறாரு. பிடிச்சிட்டு ரோகனுடைய அப்பா கிட்ட வந்து ரொம்ப கோபம் நடந்துக்கிறாரு, என்னுடைய அம்மா மேல வந்து இது மாதிரிலாம் வந்து நீங்க நடந்துக்காதீங்க அம்மா கிட்ட அப்படின்னு ரொம்ப கோபம் வந்து தமிழ் வந்து தன்னுடைய கோபத்தை வந்து ரோகனுடைய அப்பா கிட்ட வந்து வெளிப்படுத்துறாரு. தமிழ் நித்யா வந்து தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்து பிரீத்தோட வீட்டுக்கு வரப்படுறாரு. தமிழுடைய வருகைக்காக வந்து நித்யா வந்து தயாராகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பிரீத்தி அம்மா வந்து நித்யா கிட்ட என்ன சொல்றாங்க, நித்யா இந்த நோட்டு வந்து வச்சுக்கோ, உனக்கு வந்து உன்னுடைய லைஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லும்போது பிரீத்தி வந்து நித்யா கிட்ட இருந்து அந்த நோட்டு வாங்கிட்டு ரொம்ப வந்து இன்னசென்ட்டா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆமா இந்த நோட்டுல வந்து அனுமதி பத்தி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னசென்ட்டா கேட்கும் போது பிரீத்தோட அம்மா வந்து பிரீத்தி வந்து கண்டிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கியூட்டான ஒரு சீனா இருக்கும் போது சீனை வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. பிரீத்தி அம்மா வந்து நித்யா கிட்ட வந்து கேக்குறாங்க, நித்யா உங்களுக்கு கழுத்துல தாலி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நித்யா பாத்தீங்கன்னா ரொம்ப பதட்டம் போயிட்டு வந்து தாலி தேடிக்கிட்டு இருக்காங்க. பிரீத்தியை வந்து நித்யாவோட தாலி தேடிக்கிட்டு இருக்கும்போது பிரீத்தியோட அம்மா வந்து பழமா இருப்பாங்க, ஏன் நித்யா அப்படி பொறுப்பு இல்லாம இருக்க, நீ ஏற்கனவே வந்து உங்களால வந்து ரொம்ப கோபத்துல இருக்காங்க சமீரோட குடும்பத்தாரும் சமீரும், இது மாதிரி ஏன் நடந்துக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கவலையா வந்து அவங்க புலம்ப ஆரம்பிக்கும் போது இவங்களோட புலம்பை வந்து சமீர் வந்து கேட்டுறாரு. கேட்டுட்டு இந்த தாலியை காணுமா, நித்யோட தாலியை வந்து காணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப அதிர்ச்சியா வந்து கேட்கும்போது பிரீத்தியும் பிரீத்தியோட அம்மா பாத்தீங்கன்னா வந்து சமாளிக்கிறாங்க, தமிழ் கிட்ட வந்து சமாளிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கவலைப்படாதீங்க தாலி வந்து கண்டிப்பா கிடைச்சுன்னு சொல்லிட்டு அவரை வந்து சமாதானப்படுத்துறாங்க. தமிழ் வந்து சும்மா இல்லாம நித்யா மேல இருக்கக்கூடிய கோபத்தினால நித்யோட சித்தப்பா கிட்ட வந்து நித்யா தாலி தொடச்சதை பத்தி சொல்லும் போது நித்யோட சித்தப்பா வந்து நித்யா நீ போயிட்டு வந்து உங்களுடைய தாலி தேடுமான்னு சொல்லும் போது நித்யா வந்து தன்னுடைய தாலியை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய ரூம்ல. அப்போ தமிழ் வந்து அந்த இடத்துக்கு வராரு. நித்யாவோட ரூமுக்கு வரும்போது தமிழ் கிட்ட வந்து ரொம்ப கோபம் ரொம்ப எமோஷனலா வந்து நித்யா வந்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே, என்னோட சித்தப்பா கிட்ட வந்து நான் தாலி தொலைச்ச விஷயத்த வந்து சொல்லிட்டு இப்போ உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே, அப்படி என் மேல என்ன கோபம் தமிழ் உனக்கு, என்னோட தள்ளுமுடி வந்து ரொம்ப கேவலமா இருக்கு, நான் பொறுப்பே இல்லாம நீ கட்ட தாலியை வந்து நான் தொலைச்சு நிற்கிறேன், அது மட்டும் இல்லாம நான் உனக்கு ஏத்தவை கிடையாது, உன்னை விட நான் வந்து அழகு கிடையாது, அதனாலதானே நீ வந்து என் மேல ரொம்ப கோபமா இருக்க, நான் உனக்கு எந்த விதத்துல நான் ஏத்தவை கிடையாது இல்ல தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா வந்து நித்யா வந்து தமிழ் கிட்ட வந்து சொல்லிட்டு அவங்க வந்து அழும்போது நித்யாவுடைய அந்த அழுகையை பார்த்துட்டு தமிழால வந்து நித்யாவுக்கு வந்து ஆறுதல் சொல்ல முடியும் வந்து ரொம்ப தவிர்த்துக்கொள்ளாகிறாரு. தமிழ் வந்து நித்யாவுடைய இந்த கவலை வந்து தீர்த்து வைப்பாரா, அதை பத்தி நெக்ஸ்ட் டைப் சொல்றது அப்படின்னு நான் சொல்றேன். இது மாதிரி நித்தாலி நிக்கும் தெரியல டிஸ்ட்ரிக்டான ஒரு மடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மறக்காம நம்ம ஜேடிவி ஜெய் என்டர்டைன்மெண்ட் சேனல் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பண்ணி கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைப் சொல்றது அப்டேட்ல உங்க எல்லாரும் மீட் பண்ற வரைக்கும் உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது நான் உங்களுக்கு